கிறிஸ்துமஸ் ட்ரீ வீட்டுக்குள்ள வைத்து அலங்கரிக்கக்கூடியதான பழக்கமானது ஜெர்மன் தேசத்துல இருந்தா உலகமெங்கும் பரப்பப்பட்டுச்சு. ஐரோப்பா கண்டத்திலையும் கூட விண்டர் சீசன்ல பாத்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் இலையை உதித்து குச்சி குச்சியாக நிற்கும். 16ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வசந்த காலம் மறுபடியும் வரும் அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்ணும் வகையில எவர் கிரீன் ட்ரீன்னு சொல்லக்கூடியதான இந்த ஃபிர் ட்ரீயோட பிரான்சஸ் எடுத்துக்கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி வைத்திருப்பாங்களாம். சோ இதனுடைய தொடர்ச்சியாக பல மேடை நாடகத்துல இந்த மரத்தை வெட்டி கொண்டு வைக்க ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து மக்கள் வீடுகளிலும் கூட இந்த ட்ரீய கிறிஸ்துமஸ் சீசன்ல விண்டர் சீசன்ல வைத்து அலங்கரிக்க ஆரம்பிச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு எவர் கிரீன் ட்ரீயாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஏசாயா 59:1 ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போவதும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், நமக்காகவே பிறந்தார். அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் எவர் கிரீனாக அவர் இருக்கிறார் அப்படிங்கறதுதான் இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ நமக்கு நினைவூட்டுகிறதாக இருக்குது.